நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு ஜென் கதை பார்க்கலாம். ஒரு ராஜா ஒருத்தன் ஆன்மீகத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு இருந்தான். தன்னோட மனசை தூய்மைப்படுத்தி ஞானம் பெறுறதுக்கும் இறைவழியில் வாழ்வை செலுத்துறதுக்கும் ரொம்பவும் ஆசைப்பட்டான். அதுக்காக ஒரு ஜென் குருவை போய் பார்க்கறான். ஐயா, தன்னோட என்னோட மனசு தூய்மைப்படுறதுக்கு நான் என்ன பண்ணணும், கொஞ்சம் விலைக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வேண்டி கேட்டுக்கிறான். அவர் கேட்குறாரு, ஏப்பா மன தூய்மைன்னு சொல்லி எதை சொல்கிற அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். இல்லை, இந்த மாதிரி தேவையில்லாத பயம், கோபம், காபம், மோசமான உணர்வு எல்லாம் மறைஞ்சி ஆனந்தமும் அமைதியும் மட்டுமே நிலைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ராஜா சொல்கிறார். அப்படியா, சரி அப்படின்னா நீ ஒரு தோட்டம் போடு அப்படின்னு சொல்லி அந்த குரு சொல்கிறார். போட்டதுக்கப்புறம் அப்படின்னு நம்ம கேட்டான். நீர் பாய்ச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி நம்ம வியப்பா அவர் கேட்குறார். மரம் வளரு அப்படின்னு சொல்லி குரு சொல்கிறார். சரி செய்கிறேங்கய்யா, அதுக்கப்புறம் அப்படிங்கிற அது எல்லாத்தையும் அப்படியே பராமரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறார். சரிதான், இந்த பதில் ஏதோ பொருள் புதஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜாவும் கூட ஆயிரக்கணக்கான வேலையாட்களை வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஆண்டு பெரும் பாடுபட்டு ஒரு அற்புதமான ஒரு தோட்டத்தை கூட அவன் உருவாக்கிவிட்டான். இப்போ அந்த தோட்டத்தில் வந்து ஏராளமான மரம் வந்து அப்படியே பச்சை பசேல்னு பூத்து குலுங்குது. பார்க்குறப்பவே மனசுக்கு ரொம்பவும் இதமாக இருக்குது. அதோட ரொம்ப ரம்யமாக அது பார்க்குறதுக்கு காட்சி அளிக்குது. தன்னோட தோட்டத்தை வந்து பார்வையிடுற சொல்லி மண்ணை வந்து குருவை வந்து ஒரு நாள் அப்படியே பணிஞ்சு போய் வேண்டி கேட்டுக்கிறாப்பில். சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் வரதா சொல்லி அந்த ஞானி சொல்லி விடுறாரு. தன்னோட குருவை வரவேற்கிறதுக்கு மன்னன் வந்து தடபுடலான ஏற்பாடெல்லாம் பண்ணுறான். வேலையாட்கள்லாம் வச்சு துப்புரவாக தோட்டத்தை பெருக்கி ஒரு சருகு சொல்லி காய்ந்த இலை கூட இல்லாமல் பளிச்சுன்னுக்கிற மாதிரி பண்ணிவிட்டான். மறுநாள் வந்து குரு வராரு. மண்ணை வந்து மகிழ்ச்சியோடு அவருக்கு தோட்டத்தை அப்படியே சுற்றி காட்டுறான். குரு வந்து தன்னை ரொம்ப பாராட்டி மகிழ்வார் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கான். ஆனால் அவரோட முகத்தில் வந்து எந்த விதமான சலனமும் இல்லை. என்னது, தோட்டம் உயிரோட்டமாகவே இல்லையே அப்படின்னு சொன்னார். மன்னனுக்கு இப்போ ஷாக் ஆகிடுச்சு. என்ன சொல்கிறீங்க, புரியலையே, தோட்டம் நல்லா தூய்மையாகத்தானே இருக்குது அப்படின்னு சொல்லி மன்னன் கேட்டான். அதுக்கு ஞானி வந்து, எல்லாம் சரிதான், எங்கே அந்த காஞ்சி போன இலையும் பழுத்த சருகு கருத்து சொல்லி எல்லாம் அப்படின்னு குரு கேட்டார். ராஜாவுக்கு ஒன்றுமே புரியலை. அப்படியே திரு திருன்னு முடித்தான். உடனே ஞானி வந்து இங்கிட்ட அங்கிட்டும் ஓடுறாரு. எதையோ பரபரப்பாக தேடினார். கடைசியில் ஒரு கூடையில் வந்து அங்கே சேகரித்து வச்சுருந்த அந்த காஞ்ச இலை பழுத்த சருகு எல்லாத்தையும் அங்கே அள்ளிட்டு வந்து அப்படியே அங்கே கொட்டுறாரு. அந்த நேரம் பார்த்து ஒரு பலமான ஒரு காற்று அப்படியே சுரண்டு சுரண்டு வீசிச்சு. அந்த வீசிய காற்றுல வந்து இந்த மஞ்சள் நிறமாக இருந்த பழுத்த இலையெல்லாம் அப்படியே தோட்டமெல்லாம் அப்படியே சுழன்று அப்படியே பறந்தோடி போச்சு. ஆஹா ஆஹா, பிரமாதம், இதுதான்ப்பா இயற்கையான அழகு. இப்போ பாரு, உன் தோட்டமே அப்படியே உயிரோட்டமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப குதூகலமாக ஆட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த காய்ந்த இலையும் பழுத்த சருகும் அப்படியே காற்று சுழன்று தோட்டம் முழுசும் அப்படியே பறந்து விரவி கிடந்த காட்சி வந்து அந்த ராஜாவுக்கு கூட ரொம்பவும் ரம்யமாகவும் ரொம்பவும் அழகாகவும் தெரிஞ்சுது. ஆமாங்க ஐயா, இப்போ தான் தோட்டம் கூட ரொம்பலாம் உயிரோட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ராஜா கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இந்த மாதிரி தான் ஒரு நாள் அப்படிங்கிறது ஒரு பகல் பொழுது மட்டும் கிடையாது, அது ராத்திரியும் சேர்ந்தது தான். இப்போ வாழ்வு அப்படின்னாக்க வாழ்வில் வந்து இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும். பிறப்ப மாதிரி இறப்பு கூட வாழ்வோட ஒரு அங்கம்தான். இது இல்லாமல் வந்து வாழ்க்கை வந்து முழுமை அடையாது. இப்போ உயிரோட்டமான மனங்கிறது கூட அது மாதிரி தான். எல்லா எண்ணமும் உணர்வும் அங்கே வந்துட்டு வந்துட்டு போயிட்டு தான் இருக்கணும். அதை பற்றி பிடிக்கிறதுக்கோ அப்புறப்படுத்துறதுக்கோ தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஞானி அந்த ராஜாவுக்கு விளக்கம் சொன்னார். இப்போ மன்னன் நல்லா புரிஞ்சுக்கிட்டான். மனசை வந்து அதோட இயற்கையான இயல்பில் அப்படியே உயிரோட்டமாக விட்டுவிட்டான். இதனால் உயிரோட்டமான மனசில் எல்லா எண்ணமும் உணர்வும் வந்து போகிறது தான் சரி. அதை வந்து நம்ம பற்றி பிடிக்கவோ அப்புறப்படுத்தவோ தேவையில்லைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் முக்கியமாக. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம்.
மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள